ஷின்சான் பின்சான், என்ன இது? நம்ம அந்த சயின்டிஸ்ட தேடி வந்தோம், கடைசியில அவர் எங்கேயுமே ஆள் இல்லையே. இப்ப நம்ம லாஸ் ஆண்டஸ் ஜாம்பி வைரஸ் கிட்ட இருந்து எப்படி காப்பாத்த போறதுன்னு தெரியலையே. பிராங்க்லின், நான் தான் டாக்டர் பிரதாப் பேசுறேன். யாரு பிரதாப்பா? எனக்கு பிரதாப் நீ யாருமே தெரியாதே. பிராங்க்லின், அது எல்லாத்தையும் நான் பின்னாடி விளக்கமா சொல்றேன். முதல்ல நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. நானும் டாக்டர் வசீகரனும் லாஸ் ஆண்டஸோட மிலிட்ரி பேஸ்ல தான் இருக்கும். என்ன சார் இது? நாம தானே சார் இந்த ஜாம்பி வைரஸ் மருந்தே கண்டுபிடிச்சோம், ஆனா கடைசியில இந்த மாதிரி சொதப்பிடுச்சு. இப்ப என்ன சார் பண்ணலாம்? அந்த பிராங்க்லினை முடிச்சிடலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஜாம்பி அட்டாக்கோட மூணாவது பார்ட் தான் பார்க்க போறோம். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்னு நீங்க யாரும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன்ல கொடுக்குறேன், மறக்காம பாத்துருங்க. ஷின்சான் பின்சான், என்ன இது? நம்ம அந்த சயின்டிஸ்ட தேடி வந்தோம், கடைசியில் அவர் எங்கேயுமே ஆள் இல்லையே. இப்ப நம்ம லாஸ் ஆண்டஸ் ஜாம்பி வைரஸ் கிட்ட இருந்து எப்படி காப்பாற்ற போறதுன்னு தெரியலையே. ஃபேங்க்லின் மாமா, நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நம்ம ஜாம்பி வைரஸ் கிட்ட இருந்து லாஸ் ஆண்டஸ் காப்பாத்திடலாம். ஷின்சான், நானுமே நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் நினைச்சிட்டு தான் இருக்கேன், ஆனா கடைசி வரைக்கும் அப்படி எதுவும் கிடைக்கிற மாதிரியே தெரியலையே. இந்த சயின்டிஸ்ட நம்ம ரெண்டு இடத்துல தேடி பார்த்துட்டோம், ஆனா ரெண்டு இடத்துலயுமே அவர் ஆள் இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல ஷின்சான் பின்சான், வாங்க நம்ம போயிட்டு வேற எங்கேயாவது தேடி பார்ப்போம். சரி ஓகே பிராங்க்லின் மாமா, வாங்க போகலாம். ஆனா பிராங்க்லின் மாமா, இப்ப நம்ம எங்க போக போறோம்? தெரியல ஷின்சான், ஆனா இந்த டைம்ல நமக்கு யாரோட ஹெல்ப் ஆகுது கண்டிப்பா வேணும், அப்பதான் நம்மளால லாஸ் சென்டர்ஸ் காப்பாத்த முடியும். அது மட்டும் இல்லாம அந்த சயின்டிஸ்டையும் நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியும். ஷின்சான், ஒரு நிமிஷம் இரு, யாரோ போன் பண்றாங்க. ஹலோ, யாரு? பிராங்க்லின், நான் தான் டாக்டர் பிரதாப் பேசுறேன். யாரு பிரதாப்பா? எனக்கு பிரதாப் நீ யாருமே தெரியாதே. பிராங்க்லின், அது எல்லாத்தையும் நான் பின்னாடி விளக்கமா சொல்றேன். முதல்ல நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. நானும் டாக்டர் வசீகரனும் லாஸ் சென்டர்ஸோட மிலிட்டரி பேஸ்ல தான் இருக்கும். சோ நீ உடனே லாஸ் சென்டர்ஸோட மிலிட்டரி பேஸ்க்கு வந்துரு பிராங்க்லின், நம்ம அங்க வச்சு எல்லாத்தையும் பேசிக்கலாம். சரி ஓகே டாக்டர், நான் உடனே கிளம்பி வரேன். பிராங்க்லின் மாமா, யாரு? ஷின்சான், பிரதாப் யார சொல்லிட்டு ஒருத்தர் போன் பண்ணாரு, அவரும் சயின்டிஸ்டும் மிலிட்டரி பேஸ்ல தான் இருக்காங்களா, அதனாலதான் ஷின்சான் நம்ம உடனே அங்க போகலாம். ஆனா பிராங்க்லின் மாமா, உங்களோட நம்பர் எப்படி அவங்களுக்கு கிடைச்சது? முன்னாடியே அவர் உங்களுக்கு தெரியுமா பிராங்க்லின் மாமா? அட இல்ல ஷின்சான், அவங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது, ஆனா என்னோட நம்பர் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. சரிவா, நம்ம நேரில் போயிட்டு அவங்க கிட்ட அதை பத்தி கேட்கலாம். சரி ஓகே பிராங்க்லின் மாமா. போனோம். ஷின்சான், கார் என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. பிராங்க்லின் மாமா, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க, சுத்தி சாம்பி வைரஸ் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கு ஷின்சான், ஸ்டார்ட் ஆகிற எப்படியாவது. இந்த கார்ல என்ன பிரச்சனை தெரியல ஷின்சான், அடிக்கடி ஆஃப் ஆகிட்டே இருக்கு. சரி ஓகே, இப்ப நம்ம மிலிட்டரி பேஸ்க்கு வந்துட்டோம். சோ இங்க பத்தியா ஷின்சான், மிலிட்டரி பேஸ்ல இருக்க சோல்ஜர்ஸ்க்கு கூட ஜாம்பி வைரஸ் தாக்கிருச்சு. அட கடவுளே, நம்மளோட லாஸ் சென்டர்ஸ்க்கு இப்படி ஒரு நிலைமையா? பிராங்க்லின் மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. சரி ஓகே ஷின்சான், ஆனா எங்க தெரியுமே அவங்க யாரையும் ஆள காணுமே. பிராங்க்லின் மாமா, அவங்க கிட்டே போன் பண்ணி கேளுங்க, எங்க இருக்காங்கன்னு. அதுவும் கரெக்ட் தான் ஷின்சான். ஹலோ டாக்டர், நாங்க மிலிட்டரி பேஸ்க்கு வந்துட்டோம், நீங்க எங்க இருக்கீங்க? மிலிட்டரி பேஸ்ல ரன்வே கிட்ட நின்னுட்டு இருக்கோம். ஓகே பிராங்க்லின், நாங்க உன்ன பாத்துட்டோம். அப்படியே உனக்கு நேரா தெரியுது பாரு, ஒரு டவர் அங்க வந்துரு, அந்த டவர் மேல தான் நாங்க இருக்கோம். ஓகே டாக்டர், நான் உடனே வரேன். ஷின்சான், அவங்க அந்த டவர் மேல தான் இருக்காங்களா? வாங்க நம்ம போவோம் சீக்கிரம். பிராங்க்லின் மாமா, ஆனா அவங்க ஏன் தப்பிக்காம இருக்காங்க? தெரியல ஷின்சான், வா நம்ம டவர் கிட்ட போய் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். எம்மாடியோ பிராங்க்லின் மாமா, இங்க பாருங்க, எவ்வளவு சோல்ஜர்ஸ் வரும், ஜாம்பியா மாறிட்டாங்கன்னு. அட ஆமா ஷின்சான், இதனாலதான் அவங்களால கீழே இறங்க முடியலன்னு நினைக்கிறேன். ஆமா பிராங்க்லின் மாமா, அப்படியேதான் இருக்கும். பிராங்க்லின் மாமா, இவ்வளவு ஜாம்பிஸ் இங்க நின்னுகிட்டு இருக்கு, இவங்களை மீறி நம்ம எப்படி அங்க போக முடியும் தெரியலையே. ஷின்சான், நம்ம வண்டிக்கு பின்னாடி பெரிய மகன் இருக்கிறது நீ மறந்துட்டியா? அட ஆமா இல்ல பிராங்க்லின் மாமா, சும்மா வேற மாதிரி பெரிய மகன் எடுத்து எல்லாரையும் சும்மா போட்டு தள்ளுங்க பிராங்க்லின் மாமா. இப்ப பாரு ஷின்சான், ஜாம்பிஸ் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வேற வழி தெரியல. பிராங்க்லின் மாமா, அப்படித்தான் போடுங்க, சும்மா வேற மாதிரி ஜாம்பிகளா எங்க பிராங்க்லின் மாமாவே கடிக்க வந்துட்டியா நீ? உனக்கு எதுவும் வேணும் போட்டு தள்ளுங்க பிராங்க்லின் மாமா. ஒரு ஜாம்பி கூட உயிரோட இருக்க கூடாது, அந்த சைடுல ஒண்ணு நிக்கிது பாருங்க, அதையும் போடுங்க. ஷின்சான், ஒரு வழியா நம்ம ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே இப்ப கிளியர் பண்ணியாச்சு. சரி வாங்க நம்ம உள்ளார போகலாம், இந்த டவர் மேலதான் அவங்க எல்லாரும் இருக்காங்களாம். சரி வாங்க நம்ம அவங்க கிட்ட போய் பேசுவோம். எம்மாடி, இந்த டவர் என்ன இவ்வளவு ஹைட்டா இருக்கு? பிராங்க்லின் மாமா, எங்களால சுத்தமா முடியாது, நாங்க கீழே இருந்துக்கிறோம், நீங்க போய் அவங்க கிட்ட பேசிட்டு வாங்க. அதுவும் கரெக்ட் தான் ஷின்சான் பின்சான், நீங்க ரெண்டு பேருமே இந்த ரூம்லயே சேஃபா இருங்க, நான் அவங்க கிட்ட பேசிட்டு உடனே வந்துடுறேன். தப்பி தவறி கூட நீங்க ரெண்டு பேரும் வெளியில வந்துடவே கூடாது, ஓகேவா ஷின்சான் பின்சான்? ஓகே பிராங்க்லின் மாமா, நாங்க வெளியில வர மாட்டோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம மட்டும் போயிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டு வந்துருவோம். எம்மாடி, என்ன எவ்வளவு தூரம் ஏறுறதுன்னு தெரியலையே, நானும் 7-8 ஃப்ளோருக்கு மேல ஏறிட்டேன், ஆனா இன்னும் போய்கிட்டே தான் இருக்கு, கால் வலி வேற பயங்கரமா இருக்கே. அப்பாடி, ஒரு வழியா இப்பதான் நம்ம ரீச் பண்ணிருக்கோம். வாங்க மிஸ்டர் பிராங்க்லின், நான் தான் டாக்டர் பிரதாப், உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னது நான் தான். சொல்லுங்க டாக்டர். மிஸ்டர் பிராங்க்லின், நான் தான் சயின்டிஸ்ட் வசீகரன், என்ன உங்களுக்கு தெரியுமா? சயின்டிஸ்ட் சார், நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன், இந்த ஜாம்பி வைரஸ் உங்களால மட்டும்தான் சார் அழிக்க முடியும், நீங்க தான் ஏதாவது பண்ணணும். கண்டிப்பா பிராங்க்லின், நம்ம அந்த ஜாம்பி வைரஸ் அழிச்சிடலாம், நீ கவலைப்படாத. ஆனா எனக்கு ஒரு டவுட், நீங்க என்னோட நம்பர் எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஏன்னா இங்க இருக்கிறவங்க யாரையும் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட கிடையாது, அப்புறம் எப்படி என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்? பிராங்க்லின், இங்க லாஸ் சென்டர்ஸோட ரேடார் இருக்கு, அதுல ஒரு காரோட ஜிபிஎஸ் மட்டும் வெரி குட் மிஸ்டர் பிராங்க்லின், சரி வாங்க நம்ம மத்ததெல்லாம் போயிட்டு லாஸ் சென்டர்ஸோட சீக்ரெட் பேஸ் கிட்ட வச்சு பேசிக்கலாம். என்ன சார் சொல்றீங்க, லாஸ் சென்டர்ஸ்க்கு சீக்ரெட் பேஸ் இருக்கா? ஆமா மிஸ்டர் பிராங்க்லின், சோ டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா அந்த இடத்த விட்டு எல்லாரும் கிளம்புங்க. சரி வாங்க நம்ம கீழே போகலாம்.
சார் ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், சோ இங்கேயே வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன். ஷின்சான் பின்சான் வாங்க ரெண்டு பேரும். ஐயோ பிராங்க்லின் யார் இவங்க ரெண்டு பேரும்? சார் பயப்படாதீங்க, இவன் பேர் ஷின்சான், இவன் பேர் பின்சான். இவனு என் கூட தான் இவ்வளவு நேரம் இருந்தாங்க. சரி ஓகே பிராங்க்லின், ஆனா இப்ப என்ன சொல்ல வர நீ அதை சொல்லு. அதான் சார், என் கூட இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே இருக்கணும், அப்படி நான் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சரி ஓகே பிராங்க்லின், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றி சார். சார் எனக்கு ஒரு டவுட், இப்ப நம்ம எதுல போக போறோம்னு தெரியலையே. நீ கவலைப்படாத பிராங்க்லின், அதுக்காக ஒரு வண்டி இருக்கு, நம்ம வா அதை போய் எடுத்துட்டு வந்துடலாம். அப்படியா? சரி வாங்க சார், நம்ம போய் எடுத்துட்டு வந்துடலாம். சார் அது என்ன வண்டி? பிராங்க்லின் நீ இதுவரைக்கும் அந்த வண்டியை பார்த்துருக்கவே மாட்டேன். அப்படியா? அப்படி என்ன சார் அது? பிராங்க்லின் அது லாஸ் சென்டர்ஸோட ஆர்மி வெஹிக்கிள். அந்த வண்டி எங்களோட மிலிட்டரி பேஸ்ல மட்டும்தான் இருக்கு. அந்த வண்டி 100% டியூரபிள். அந்த வண்டியை உடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஜாம்பி வைரஸ் கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா அந்த வண்டியில தான் நம்ம போகணும். ஓகே சார், அப்படின்னா ஓகே. எம்மாடியோ என்ன இந்த வண்டி இவ்வளவு பெருசா இருக்கு? ஆமா பிராங்க்லின், நான் முன்னாடியே சொன்னேன்ல இந்த வண்டி ஆர்மி கிட்ட மட்டும்தான் இருக்கும். சீக்கிரம் பிராங்க்லின் அந்த வண்டி தான் போய் எடுத்துட்டு வா. நான் அது வரைக்கும் ஏதாவது ஜாம்பி வருதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். பிராங்க்லின் வண்டி நிறுத்தாது, அப்படியே போய்கிட்டே இரு. டாக்டர் வசீகரன் நமக்கு டைம் இல்ல, வாங்க சீக்கிரமா வண்டியில இருங்க. ஷின்சான் பின்சான் நீங்களும் தாண்டா வாங்க சீக்கிரமா வண்டியில இருங்க. ஜாம்பிஸ் நம்ம கிட்ட வரதுக்குள்ள நம்ம சீக்கிரமா அந்த இடத்த விட்டு போகணும். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா நம்ம சயின்டிஸ்ட் தேடி கண்டுபிடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாம இப்ப சயின்டிஸ்ட் சொன்ன அந்த லாஸ் ஆண்டஸோட சீக்ரெட் பேஸ்க்கு இப்ப நம்ம போக போறோம். சோ கிட்டத்தட்ட நம்மளோட பாதி வேலை முடிஞ்சிருச்சு. சரி வாங்க என்ன என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். சரி இப்ப எப்படி நம்ம அந்த சீக்ரெட் பேஸ்க்கு போறது? மிஸ்டர் பிராங்க்லின் இந்த சைட்ல ரேடார் தெரியுது பாருங்க, அந்த லொகேஷனுக்கு போனீங்கன்னா நம்ம சீக்கிரமாவே அந்த இடத்துக்கு போயிடலாம். ஓகே சார் நான் அப்படியே போறேன். ஆனா சார் நீங்க எப்படி இங்க வந்தீங்க? இந்த ஜாம்பி வைரஸ் முன்னாடியே வரப்போதுன்னு எனக்கு தெரியும் மிஸ்டர் பிராங்க்லின். சோ அத பத்தி பேசுறதுக்காக தான் நான் மிலிட்டரி பேஸ்க்கு வந்தேன். ஆனா அதுக்குள்ள ஜாம்பி வைரஸ் எல்லா இடத்துக்கும் பரவிடுச்சு. நீயே பார்த்தல மிலிட்டரி பேஸ்ல எவ்வளவு ஜாம்பிஸ்னு. சோல்ஜர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே ஜாம்பியா மாறிட்டாங்க. ஆமா சார் எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நம்மளோட லாஸ் ஆண்டஸ்க்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சா? ஆமா மிஸ்டர் பிராங்க்லின், எனக்கு ஒரு டவுட் உங்ககிட்ட கேட்கலாமா? கேளுங்க வசீகரன். என்ன டவுட்? அது ஒண்ணு இல்ல மிஸ்டர் பிராங்க்லின், நீங்க எப்படி ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சீங்க? உங்களை அந்த வைரஸ் அட்டாக் பண்ணலையா என்ன? டாக்டர் சார் அத நான் சொல்றேன், எங்க பிராங்க்லின் மாமாவை ஜாம்பி வைரஸ் கடிச்சிச்சு. ஆனா அவரை கடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவர் திரும்பி எழுந்திருச்சிட்டாரு. என்ன சொல்றீங்க, உண்மையாவா? ஆமா சார், என்ன ஜாம்பி கடிச்சது என்னமோ உண்மைதான். ஆனா என்னன்னு தெரியல, திடீர்னு எனக்கு சரியாயிருச்சு. ஓ நோ, அப்படின்னா பிராங்க்லின் உனக்கு ஜாம்பி வைரஸ் நெகட்டிவ்ல இருக்கு. அப்படின்னா என்ன சார், எனக்கு புரியலையே. அதாவது உன்ன ஜாம்பி கடிச்சாலும் உனக்கு எதுவுமே ஆகாது பிராங்க்லின். இப்ப ஜாம்பி வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறது இன்னுமே ஈஸி தான். உன்ன வச்சு டெஸ்ட் பண்ணா கண்டிப்பா அந்த மருந்து சீக்கிரமாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பிராங்க்லின். சரி ஓகே சார், இப்ப நீங்க சொன்ன நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். வெரி குட் பிராங்க்லின், இப்ப நம்ம அந்த சீக்ரெட் பேஸ் கிட்ட வந்துட்டோம். இனிமே இந்த வண்டி போகாது, நம்ம இறங்கி தான் போகணும். சரி வாங்க எல்லாரும் இறங்கிடலாம். நான் முன்னாடி இறங்குறேன், நீங்க எல்லாருமே என்ன ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்துருங்க. எம்மாடியோ இது என்ன இடம்னு தெரியலையே. நாமளும் லாஸ் சென்டர்ஸ்ல எத்தனை வருஷமா வந்திருக்கோம், ஆனா இந்த இடத்த எப்படி வச்சிருந்தாங்கன்னு தெரியலையே. இது ஃபுல்லாவே ஒரு ரேடாரா இருக்கு. ஆமா இந்த இடையே இவ்வளவு இருட்டா இருக்குன்னு வேற தெரியல. மிஸ்டர் பிராங்க்லின், ஷின்சான், பின்சான் நீங்க மூணு பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்க. நானும் டாக்டர் பிரதாப்பும் போயிட்டு என்னென்னலாம் தேவையோ எல்லாம் ரெடி பண்ணிடுறோம். அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. நாங்க உங்களை கூப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்தா போதும். அப்படியா? சரி ஓகே சார், நாங்க அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்றோம், நீங்க போயிட்டு உங்க வேலையை பாருங்க. ஷின்சான், பின்சான் வாங்க, நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம், அவங்க போயிட்டு எல்லாத்தையும் ரெடி. என்ன சார் இது? நாம தானே சார் இந்த ஜாம்பி வைரஸ் மருந்தே கண்டுபிடிச்சோம். அது மட்டும் இல்லாம இந்த ஜாம்பி வைரஸ் யாராலையுமே கியூர் பண்ண முடியாத அளவுக்கு தானே கண்டுபிடிச்சோம். ஆனா அந்த பிராங்க்லின் பையன் மட்டும் எப்படி அதுல இருந்து தப்பிச்சானே தெரியலையே. ஆமா பிரதாப், எனக்குமே அதான் டவுட்டா இருக்கு. ஆனா பிரதாப் அவங்க சொல்றது உண்மையா போயான்னு எனக்குமே டவுட்டா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அட என்ன சார் இது? நம்ம நாலு பேர் சேர்ந்து அந்த பிளான் பண்ணோம். லாஸ்ட் சென்டர்ஸ்ல இருக்கிற மொத்த நியூக்ளியர் வெப்பன்ஸையும் நம்ம எடுக்கணும், அதுக்காக தான் அந்த பிளான் பண்ணோம். ஆனா கடைசியில இந்த மாதிரி சொதப்பிருச்சு. இப்ப என்ன சார் பண்ணலாம்? அந்த பிராங்க்லின் முடிச்சிடலாமா? இல்ல இல்ல அவசரப்பட வேணாம். அந்த பிராங்க்லின் பையலோட உடம்புல ஜாம்பி வைரஸ்க்கான மருந்து இருக்கா இல்லையான்னு தெரியற வரைக்கும் நம்ம அவனை உயிரோடய வச்சிருக்கணும். எனக்கு என்னமோ அதுதான் சரியின் படுது. நீங்க என்ன சொல்றீங்க? அட என்னடா இதே, நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிராங்க்லினுக்கு விபூதி அடிக்க பாக்குறீங்களா நீங்க? இப்ப ஜாம்பி வைரஸ்க்கு நீங்க தான் காரணமா? ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா, என்னவே போட்டு தள்ளுறது முடிவு பண்ணிட்டாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலா இப்ப நம்ம பார்ட் 3 ஓட எண்டுக்கு வந்துட்டோம். இதோட பார்ட் 4-ஐ நம்ம சீக்கிரமாவே பாத்துறலாம். ஒருவேளை நீங்க பார்ட் 4-ஐ மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுருங்க. அண்ட் ஃபைனலா என் ஸ்கிரீன்ல தெரியற இந்த ரெண்டு வீடியோஸையும் மறக்காம செக் அவுட் பண்ணிருங்க.